வணக்கம். மத்திய பாஜக அரசு வெற்றிகரமாக 7 ஆண்டுகள் நிறைவு செய்ததை அடுத்து அவற்றை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு இலவசமாக 20 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. மத்திய பாஜக அரசின் 8 ஆண்டு துவக்க விழா மற்றும் கொரோனா நிவாரணம் வழங்கும் விழா புதுச்சேரி மாநகர காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து காமராஜ் நகர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 20 கிலோ அரிசி வீதம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் பாஜகவின் மாநில தலைவர் சாமிநாதன், முன்னாள் அமைச்சரும் மன்னாடிப்பட்டு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம், காலப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், நெலித்தப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். सेन्ट्रल एटावे तूक ना सर वो मर्याद इनके दिन तूक्रो यावपड़ा फर्स्ट इवर मटको அதுக்கு அடுத்து உங்களுக்கு மறுபடியும் அரிசி தவணை அரிசி வாங்கிக்கலாம், அப்படின்னா வேறு ஏதாவது கிஃப்ட் தவணை கூட கிஃப்ட் வாங்கிக்கலாம். இன்றைக்கு புதுவை மாநிலம் முழுவதும் நம்முடைய பாரதிய ஜனதா அரசானது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையேற்று இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் மிக சிறப்பான முறையிலே 7 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு 8வது ஆண்டிலே அடிவெடுத்து வைக்கின்றது. அந்த நிகழ்வை கொண்டாடுகின்ற வகையிலே புதுவை மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் மிக சிறப்பான முறையிலே அந்த விழாவை மக்கள் நலத்திட்டங்கள் வழங்குகின்ற ஒரு விழாவாக இன்றைக்கு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் இன்றைக்கு இந்த விழாவை இந்த பகுதி மக்களுக்கு இலவச அரிசி வழங்குகின்ற அந்த விழாவாக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த விழாவிலே மரியாதைக்குரிய அண்ணன் ஜான்குமார் அவருடைய தலைமையிலே அந்த சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு சாமிநாதன் அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் திரு கல்யாணசுந்தரம் அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் அவர்களும் இந்த பகுதியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் வாசிலிங்கம் என்கின்ற ஏழுமலை அவர்களும் மரியாதைக்குரிய தொகுதியினுடைய மண்டல பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி தனலட்சுமி அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் தலைவர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி புதுவை மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு விழாவிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நடந்தேறியிருக்கின்றது. இந்த விழாவிற்கு அத்தனை பேரையும் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 5 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தருவார் என முன்னாள் அமைச்சரும் புதுச்சேரி மன்னாடிப்பட்டு பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம் பேட்டியளித்துள்ளார். இதுபற்றிய புதுச்சேரி நிகழ்ச்சி ஒன்றில் நிருபர்களிடம் கூறுகையில், கொரோனா நிவாரணம், முதியோர் உதவித்தொகை உயர்த்தி அறிவித்திருப்பது, சென்டாக் நிதி மற்றும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம், அரிசிக்கான பணம் போன்ற பல்வேறு மக்களுக்கு தேவையான திட்டங்களை சிறப்பான முறையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்படுத்தி வருகிறது. முதல்வருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதன் காரணமாகவே அமைச்சர்கள் பதவியேற்பு காலம் தாமதமாகிவிட்டது. விரைவில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும். அதனை முறைப்படி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பார். மேலும் புதுச்சேரியில் பாஜக தனித்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்கிறது என்பது தவறான குற்றச்சாட்டாகும்.
என்ஆர் காங்கிரஸ் பாஜக அதிமுக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஐந்தாண்டு காலம் மக்களுக்கு தேவையான திட்டங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செய்யும். இவர் புதுச்சேரி மாநில பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நமச்சிவாயம் நிருபர்களிடம் கூறினார். இன்றைக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு ஐயா ரங்கசாமி அவர்கள் மிக சிறப்பான முறையில் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி வருகின்றார். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இந்த திட்டங்களை எல்லாம் மிக சிறப்பான முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா இன்றைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 3000 ரூபா வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். விரைவாக அந்த 3000 ரூபாய்க்கான அந்த ஒப்புதலும் மரியாதைக்குரிய துணைநிலை ஆளுநர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கும். மரியாதைக்குரிய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ரங்கசாமி அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பதவியேற்றவுடன் இன்றைக்கு பார்த்திங்கன்னா முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா 2 மாத அரிசி மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்திலே வருகின்ற அந்த 2 மாத அரிசி போடுவதற்கான கோப்பு கையெழுத்தாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டாக்கு பணம் வந்து நம்முடைய மக்களுக்கு கொடுக்கின்ற அளவிலே அதையும் அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சிஜன் பெட்டு இன்றைக்கி பல் மருத்துவமனையில் புதிதாக ஆக்சிஜன் படுக்கைகள் உருவாக்கப்பட்டு அதையும் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசாங்கம் மீனவர் தடைக்கால நிவாரணம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அரிசிக்கான பணம் கிட்டத்தட்ட மஞ்சள் அட்டைதாரருக்குள்ள அரிசிக்கான பணம் 600 ரூபாய் ஒவ்வொரு அட்டைதாரருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தொடர்ந்து அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு எந்தவித தடையும் இல்லாமல் இன்றைக்கு தொடர்ந்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அமைச்சருடைய பதவியேற்பு என்பது மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கொரோனா தொற்றின் காரணமாக உடல்நிலை சரியில்லாத இருந்த காரணத்தினால் அதை உடனடியாக செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. எனவே வெகு விரைவாக அவர்கள் நிச்சயமாக அமைச்சரவை பதவியேற்பு என்பது நிச்சயமாக இருக்கும். எனவே அவருடைய உடல்நிலை காரணமாக இவையெல்லாம் காலதாமதம் ஆகியிருக்கின்றது. என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுவை மாநிலத்தில் நல்ல முறையிலே மரியாதைக்குரிய தலைவர் ரங்கசாமி அவருடைய தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே இந்த ஆட்சி மக்களுடைய நலத்திட்டங்களை செயல்படுத்தும். அரசின் உத்தரவை மதிக்காமல் பொது இடங்களில் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு கொரோனா தடுப்பு பணி வழங்கி நூதன தண்டனை வழங்கப்பட்ட சம்பவம் புதுவை மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை பாண்டி மெரினா கடற்கரை மற்றும் ஆட்டுப்பட்டி பகுதியில் இளைஞர்கள் சிலர் சமீபத்தில் கிரிக்கெட் விளையாடி உள்ளனர். இத்தகவல் சமூக வலைதளங்கள் மூலம் அறிந்து ஒதியஞ்சாலை மற்றும் உருளையன்பேட்டை போலீசார் சம்பவ இடம் விரைந்து சென்று ஊரடங்கின் போது கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். கொரோனா காலம் என்பதால் அரசாங்கம் முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ளது. இந்த நேரத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடலாமா என போலீசார் அந்த இளைஞர்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதற்கு அவர்கள் சரியான பதில் கொடுக்கவில்லை. இதையடுத்து அவர்களை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அப்போது அவர்களுக்கு கொரோனா தடுப்பு பணிகளை ஒதுக்குமாறு கிழக்கு நகர காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் உத்தரவிட்டார். இதையடுத்து ஊரடங்கில் கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்கள் அண்ணா சாலை, இந்திரா காந்தி சிலை சிக்னல், வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கம் உள்ளிட்ட இடங்களில் போலீசாருடன் இணைந்து கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொண்டனர். இந்த நூதன தண்டனை விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. மத்திய பாஜக அரசு வெற்றிகரமாக 7 ஆண்டுகள் நிறைவு செய்ததை அடுத்து அவற்றை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் மக்களுக்கு இலவசமாக 20 கிலோ அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய பாஜக அரசின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் கொரோனா நிவாரண உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரி மாநகர காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம், தொடர்ந்து தென்றல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 20 கிலோ அரிசி வீதம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், கட்சி தொண்டர்கள், பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். ஏய் நீ லைன் இல்ல லைக் சதீஷ் சகணம் எடுத்து போயிடுமா எடுத்து எடுத்து போயிடுமா அம்மா அம்மா அங்க கூட இருக்கா அங்க கூட இருக்கா
பொதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிராமப்புற கொரோனா தடுப்பூசி மையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு துவக்கி வைத்தார். பொதுவையில் வேகமாக பரவி வரும் கொரோனா இரண்டாம் அலை காரணமாக கிராமப்புறங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடும் மையங்கள் புதுவை ஆளுநரின் உத்தரவுக்கிணங்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுகாதாரத்துறை செயலரும் ஆலோசனை செய்து ஒவ்வொரு தொகுதியிலும் தொடங்கப்பட்டு வருகிறது. இதனை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நெட்டப்பாக்கம் தொகுதி பனியடிக்குப்பம் மற்றும் சூரமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 45 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தடுப்பூசி போடும் நிகழ்வு தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு தலைமையில் மருத்துவ அதிகாரி ராஜேஸ்வரி, சித்த மருத்துவ அதிகாரி ஸ்ரீதரன், செவிலியர்கள் நாகம்மாள், பானுமதி, சுகாதார உதவி ஆய்வாளர் கிருஷ்ணகுமார், மருந்தாளுநர் சுப்பிரமணி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகர்கள் நாராயணன், அருள் பிரகாஷ் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. அவ்வாறு தடுப்பூசி போட்டுக் கொண்ட நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார். இதில் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த ஒரே நாளில் உச்சபட்சமாக 627 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் 18 பேர் இறந்துள்ளதாகவும் புதுச்சேரி அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றானது படிப்படியாக குறைய தொடங்கிய நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 104,453 பேருக்கு தொற்று இருப்பதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மருத்துவமனைகளில் 1,541 பேரும் வீடுகளில் 9,606 பேரும் என மொத்தம் 11,147 பேர் கொரோனா நோய் தொற்று காரணமாக சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 91,770 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமாகிவிட்டனர். மேலும் இதுநாள் வரை 1,536 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 10,51,567 பேருக்கு கோவிட் மருத்துவ பரிசோதனை செய்ததில் 9,10,009 பேருக்கு தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. கடந்த ஒரு நாளில் 7,001 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 627 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதை தவிர 1,629 பேர் நோய் தொற்று குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த ஒரு நாளில் கொரோனாவால் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனை புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையும் உறுதிப்படுத்தியுள்ளது. அரசின் ஊரடங்கு காரணமாக புதுவையில் கொரோனா பரவல் 50% வரை குறைந்துள்ளதாக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநில பொதுமக்களின் முழு ஒத்துழைப்புடன் கொரோனா நோய் தொற்று இல்லாத மாநிலமாக புதுவை மாற்ற வேண்டும். கொரோனா தடுப்பூசி மட்டுமே முழுமையான எதிர்ப்பு ஆயுதம் என்பதால் புதுச்சேரி மக்கள் அனைவரும் தயங்காமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். புதுவையில் 280,000 பேருக்கு இதுவரை தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. இதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். குறிப்பாக பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் ஊரடங்கு உள்ளிட்ட பல முயற்சிகளின் காரணமாக புதுவையில் கொரோனா பரவல் 50% வரை குறைந்துள்ளது. இவர் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். ஆக்சிஜன் அளவு 93% குறைவாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டுமென புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது பற்றி புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, புதுச்சேரியில் தொடர்ந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் படுக்கைகளை புதுச்சேரி சுகாதாரத்துறை அதிகரித்துக் கொண்டுள்ளது. இருப்பினும் கொரோனா தொற்று ஏற்பட்டால், அதாவது லேசான தொற்றாக இருந்தால், மருத்துவரின் பரிந்துரையின்படி வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம். அரசாங்க வழிகாட்டுதல் படி காற்றோட்டம் உள்ள தனியார் இருக்க வேண்டும். 3 அடுக்கு முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். மேலும் அதனை 8 மணி நேரத்திற்கு ஒருமுறை மாற்ற வேண்டும். பயன்படுத்திய முகக்கவசத்தை சரியான முறையில் அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் குறிப்பாக தொற்றால் பாதிக்கப்பட்டவரை பார்த்துக் கொள்ள ஒருவராவது வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டும். 60 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் மற்றும் இந்நோய் உள்ளவர்கள் கட்டாயம் மருத்துவர்கள் ஆலோசனைக்கு பிறகே வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். கொரோனாவால் ஏற்படும் அறிகுறிகளுக்கு ஏற்ப சிகிச்சை எடுத்துக்கொண்டால் போதுமானது. சத்தான உணவுகள் மற்றும் குடிநீர் அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆக்சிஜன் அளவு 93 அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் மூச்சு திணறல் ஏற்படும். இவ்வாறு மூச்சு திணறல் ஏற்பட்டாலும் தொடர்ந்து இருமல் ஏற்பட்டாலும் கட்டாயம் மருத்துவரை பார்க்க வேண்டும். மேலும் அவசர உதவி எண் 104 மூலம் தொடர்பு கொள்ள வேண்டும். இது போன்ற வரைமுறைகளை மேற்கொள்ளும் பொழுது அதிக சதவீத மக்கள்
மருத்துவமனை சேர்க்க இல்லாமல் குணமடையலாம். இவ்வாறு வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலம் கொரோனா தொடர் சங்கிலியை உடைக்க முடியும். இவ்வாறு புதுச்சேரி சுகாதாரத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தெலுங்கானாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டரை நிறுத்திய நபர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி கோரிமேடு அரசு மருந்தகத்தில் மத்திய அரசு வழங்கிய 30க்கும் மேற்பட்ட ஆக்சிஜன் செறிவூட்டல் வென்டிலேட்டர்கள் பொதுவை மாநில சுகாதாரத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றியதை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தொடர்ந்து மத்திய அரசிடமிருந்து மருந்துகள் உள்ளிட்ட உதவிகள் புதுச்சேரிக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதனை கொண்டு புதுச்சேரி மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த இருக்கிறோம். மேலும் புதுச்சேரிக்கு தேவையான ஆக்சிஜனை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் எனவும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 2G மருந்து தற்போது மார்க்கெட்டிற்கு வந்துள்ளது. ஆகவே அந்த மருந்தினை புதுச்சேரிக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிட்ட நிறுவனத்திடம் வலியுறுத்தியுள்ளோம். முதலில் தெலுங்கானாவில் இருந்து 10 மாதிரிகள் புதுச்சேரிக்கு கொண்டு வந்தேன். அது சரியாக செயல்படுவதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் கரும்பு பூஞ்சை நோய் காரணமாக 37 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 30 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரும்பு பூஞ்சை நோயால் தற்போது ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் இதுவரை 2 உயிரிழந்துள்ளனர். இதுவரை 40 பேர் கரும்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெலுங்கானாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் ஆக்சிஜன் சிலிண்டரை நிறுத்தியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், சுயநலவாதிகள். இவர்களையும் ஆக்சிஜன் மருந்துகளை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்களையும் கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இவர்களின் சுயநலத்தால் உயிர் பலியாகுகின்றனர். இந்நிலையில் தெலுங்கானா காவல்துறையினர் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நிருபர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் கரும்பு பூஞ்சை நோயால் முதல் பெண்மணி ஒருவர் பலியாகியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் தேவன், இவருடைய மனைவி எழிலரசி. இவர் தற்பொழுது கருப்பு பூஞ்சை என்ற கொடிய நோயால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். முன்னதாக அவர் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் திடீரென உயிரிழந்துள்ளார். புதுச்சேரியில் கருப்பு பூஞ்சை நோயால் முதல் உயிரிழப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் கொரோனாவிற்கு செவிலியை கண்காணிப்பு அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் கொரோனாவின் இரண்டாம் அலை மிக வேகமாக பரவி வருகிறது. இதனால் முதியோர் மட்டுமின்றி இளைய வயதினரும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்கள் என யாரும் தப்பவில்லை. இந்த நிலையில் புதுவை பிரியதர்ஷினி நகரை சேர்ந்தவர் சசி பிரபா, 53 வயதான இவர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் துணை செவிலியர் கண்காணிப்பு அதிகாரியாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக கொரோனா நோய் தொற்றால் இவர் பெரிதும் பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் அங்களித்த சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இவரது உயிரிழப்பு ஜிப்மர் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் செவிலியர் கண்காணிப்பு அதிகாரி சசி பிரபாவின் கணவரும் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் ஊரடங்கு விதிகளை மீறியதாக 3120 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது பற்றி புதுவை மாவட்ட ஆட்சியர் பூர்வாகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநிலத்தில் கடந்த 30ஆம் தேதி வரை 12,167 நபர்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன் தொற்று விகிதம் 11.02% ஆகும். புதுச்சேரியில் கடந்த 28ஆம் தேதி வரை 2,09,977 நபர்களுக்கு முதல் தடுப்பூசியும், 50,760 பேருக்கு இரண்டாவது தடுப்பூசியும் செலுத்தப்பட்டு இருக்கிறது. மேலும் அரசின் ஊரடங்கு தடை உத்தரவை மீறியவர்கள், கொரோனா கட்டுப்பாட்டு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறியவர்கள் மற்றும் வீதிகளில் தேவையில்லாமல் நடமாடுபவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 29ஆம் தேதி வரை 3,120 நபர்களுக்கு அபராதம் விதித்து 3,13,950 ரூபாய்க்கு செல்லான் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசின் உத்தரவை மதிக்காத 17 நபர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இவர் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் பூர்வாகா தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.